ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருந்து வந்த அம்பத்தி ராயுடு தற்போது அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதா தன்னுடைய ஓய்வு முடிவை அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணியில கடந்த 2 ஆண்டுகளாக 4ஆம் கால வீரராக பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல், தினேஷ் கார்த்திக், அம்பத்தி ராயுடு, சுரேஷ் ரெய்னா, மணீஷ் பாண்டே, அஜிங்கே ரஹானே போன்ற பல வீரர்களை சோதனை செஞ்சு பார்த்தாங்க. இருந்தாலும் யாருமே தொடர்ச்சியாக ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த கடந்த 1 ஆண்டுகளா பாத்தீங்க அப்படின்னா அம்பத்தி ராயுடு ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடருக்கு பிறகு இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி உலக கோப்பைக்கான இந்திய அணியில 4ஆம் கால வீரரா அம்பத்தி ராயுடு தான் களமிறங்குவாரு, அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால உலக கோப்பைக்கான இந்திய அணியில அம்பத்தி ராயுடு கண்டிப்பா இடம் பிடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்திய அணி கடைசியா உலக கோப்பைக்கு முன்பு 2 தொடர்ல விளையாடினாங்க. இதுல ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து இந்த 2 அணிகளுக்கு எதிரான தொடர்ல அம்பத்தி ராயுடு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அதனால இளம் வீரரான விஜய் சங்கருக்கு அந்த தொடர்ல பாதியில வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. விஜய் சங்கர் தனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டாரு. அதன் காரணத்தினால உலக கோப்பைக்கான இந்திய அணியில அம்பத்தி ராயுடுக்கு பதிலாக விஜய் சங்கரை தேர்வு செஞ்சிருந்தாங்க. அதற்கு விஜய்சங்கர் தேர்வு செய்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட போது இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய்சங்கர் 3 டைமென்ஷன்களிலும் அதாவது பேட்டிங், பந்து வீச்சு, ஃபீல்டிங் அப்படின்னு அனைத்து துறைகளுமே சிறப்பாக செயல்படுறாரு, அந்த காரணத்தினால இவர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு அம்பத்தி ராயுடு தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா இந்த உலக கோப்பை பார்ப்பதற்காக நான் ஒரு 3D கண்ணாடி வாங்க போறேன் அப்படின்னு மறைமுகமா இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வு குழுவை தாக்கி இருந்தாரு. இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அதே போல அம்பத்தி ராயுடுவை இந்திய அணியில் எடுக்காததுக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் மற்றும் சில கிரிக்கெட் வல்லுநர்கள் பல பேர் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அம்பத்தி ராயுடு கண்டிப்பா இந்திய அணிக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்திய அணி அவர் தேர்வு செய்யவே இல்லை. அதன் பிறகு இந்திய அணியின் துவக்க வீரரான ஷிகர் தவான் கையிலேயே காயம் ஏற்பட்டு வெளியேறிய போது அம்பத்தி ராயுடு தான் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த போது யாருமே எதிர்பார்க்காத வகையில இளம் வீரரான ரிஷப் பண்ட் அணிக்கு தேர்வு செஞ்சாங்க. அதுவே அம்பத்தி ராயுடுக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்திச்சு. அதன் பிறகு ஆல்ரவுண்டரான விஜய்சங்கரும் காலில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால உலக கோப்பை தொடர்லிருந்து முழுவதுமா விலகினாரு. அதற்கும் பாத்தீங்க அப்படின்னா அம்பத்தி ராயுடு தேர்வு செய்யாம இளம் வீரரான மயங்க் அகர்வால தேர்வு செஞ்சாங்க. இதனால ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்ச அம்பத்தி ராயுடு தற்போது அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளிலும் இருந்து ஓய்வு பெறுவதா தன்னுடைய ஓய்வு முடிவை அதிரடியா அறிவிச்சிருக்காரு. அதுலயும் குறிப்பா IPL போட்டியில் முதல் கொண்டு அனைத்து விதமான போட்டிகளிலும் இனிமேல் விளையாட மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இவருடைய இந்த ஓய்வு முடிவு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக துவக்க வீரராக களமிறங்கி வந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.